வணக்கம் நேயர்களே, நாம் இப்போது சந்திரனால் ஏற்படும் யோகங்களை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 1, 4, 7, 10 இடத்தில் குரு இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு கேசரி யோகம் ஏற்படுகிறது. இதனால் ஜாதகருக்கு ஏற்கனவே ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அவை முழுமையாக விலகிவிடும் என்பது விதியாகும். அதேபோல் நீண்ட ஆரோக்கியமான ஆயுள், நினைத்த காரியங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவார் என்பது விதியாகும். அதேபோல் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒரு ராசியில் குருவுடன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குருச்சந்திர யோகம் அடைகிறார். இதனால் ஜாதகருக்கு கல்விக்கு தகுதியான மாறான தொழில் உத்தியோகம் அமைய பெறும். மேலும் தொழில் பாதிப்பும் சில சமயங்களில் கடுமையான சூழ்நிலையும் ஏற்படும் என்பது விதியாகும். அதேபோல் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 1, 4, 7, 10 இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சந்திரமங்கள யோகம் அடைய பெறுகிறார். இதனால் ஜாதகருக்கு குடும்பத்தில் அனைத்து பாக்கியங்களும் நிறைந்து காலப்போக்கில் செல்வ வளம் உயர்ந்து வாழ்க்கையில் உச்சிக்கே செல்வார் என்பது விதியாகும். அதேபோல் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் 1 இடத்தில் சந்திரனுடன் சூரியன் அமைய பெற்றால் அந்த ஜாதகருக்கு அமாவாசை யோகம் ஏற்படுகிறது. இதனால் ஜாதகர் ஒரு எழுத்துத்துறையிலும் மற்றும் கவி காவியம் போன்றவற்றிலும் உலக புகழை பெறுவார் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும். நேயர்களே, இப்போது நாம் சந்திரனால் ஏற்படும் யோகங்களை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் அதேபோல் உங்களிடம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.